மறைந்த பிரபல இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான திரு கே வி ஆனந்தின் உடல் அவருடைய இல்லத்திற்கு தற்பொழுது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் இணைகிறார். மணிகண்டன், இதுபற்றிய விவரங்கள் என்ன? அவருடைய உடல் எப்பொழுது கொண்டுவரப்பட்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக ஷமினா, மறைந்த ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான கே வி ஆனந்தன் இன்று அதிகாலை மாரடைப்பு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடலானது சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய சாஸ்திரி நகர் இல்லத்தில் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. சுமார் ஒரு 5 நிமிட அஞ்சலிக்கு பிறகாக அந்த மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆம்புலன்ஸிலேயே அந்த கே வி ஆனந்தனுடைய உடலானது சென்னை பெசன் நகர் மின்மயானத்தை நோக்கி தற்போது நகர தொடங்கி இருக்கிறது. கே வி ஆனந்த் ஒளிப்பதிவாளர் மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகினுடைய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இயக்குநருமாக இருக்கிறார். அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் நடிகர் சூர்யா அவருடைய உடலானது வருவதற்கு முன்பாக சூர்யா அவர் இல்லத்துக்கு வந்து ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் வந்திருந்தார். ஆனால் கே வி ஆனந்தனுடைய உடலானது கொண்டுவரப்படாத காரணத்தினால் மீண்டும் வருவதாக சொல்லி திரும்பியிருந்தார். தற்போது கே வி ஆனந்தனுடைய உடல் அவருடைய இல்லத்தில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அஞ்சலிக்காக வைக்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் தற்போது அவருடைய உடலானது எரியூட்டப்படக்கூடிய மின்மயானத்தை நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது. அஞ்சலிக்காக அவருடைய உடல் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் எவ்வளவு நேரம் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்படவிருக்கிறது? மணிகண்டன், நிச்சயமாக மியாத் மருத்துவமனையிலிருந்து நேரடியாக அவருடைய வீட்டிற்கு அவருடைய உடலானது கொண்டு வரப்பட்டது. சுமார் 5 நிமிடம் அஞ்சலிக்கு பிறகாக அவருடைய உடலானது தற்போது அந்த பெசன்ஹர் மின்மயானத்தை நோக்கி புறப்பட்டு சென்று விட்டது. வீட்டு வாசலிலேயே ஆம்புலன்ஸிலேயே அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருந்தது. அப்போது உறவினர்கள், மனைவிகள், மகள்கள் என அனைவருமே, வீட்டில் வேலை செய்தவர்கள் என அனைவருமே கே வி ஆனந்திற்கு தண்ணீர் மெழுக அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு பிறகாக ஒரு 5 நிமிடம் அஞ்சலிக்கு பிறகாக தற்போது கே வி ஆனந்தனுடைய உடலானது பெசன்ஹர் மின்மயானத்தை நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறது. 12 மணிக்குள்ளாக அவருடைய உடலானது எரியூட்டப்படும் என உறவினர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.